வார கடன்கள் பெருக்கியதற்கு ரிசர்வ் வங்கியின் தவறான நடவடிக்கையே காரணம் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சாடியுள்ளார் மும்பையில் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய ரிசர்வ் வங்கியின் துணை கவர்னர் வைரல் வி ஆச்சார்யா ரிசர்வ் வங்கியின் தன்னாட்சியையும் சுதந்திரத்தையும் பலவீனப்படுத்தினால் அது பேரழிவை ஏற்படுத்திவிடும் என எச்சரிக்கை விடுத்தார் மேலும் மத்திய அரசின் தலையீடு இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் டெல்லியில் நடந்த இந்திய தலைமைத்துவ மாநாட்டில் பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ரிசர்வ் வங்கியை சாடும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் உலக பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் பொருளாதாரத்தை செயற்கையாக இயக்குகிற வகையில் ஆண்டு தொடங்கி பதினான்காம் ஆண்டு வரையில் கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு வங்கிகள் கண்மூடித்தனமாக கடன்களை வழங்குமாறு ரிசர்வ் வங்கியால் உத்தரவிடப்பட்டதாக கூறியுள்ளார் அப்போது இருந்த மத்திய அரசு வங்கிகள் கடன்களை வாரி வழங்க அழுத்தம் தந்தது என்றும் இதனால் வங்கிகளின் கடன் வளர்ச்சி வீதம் பதினான்கு சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஒரு கிடுகிடுவென ஏறியதாகவும் ஜெட்லி குற்றம் சாட்டியுள்ளார் எனவே பெருகியதற்கு ரிசர்வ் வங்கியின் தவறான நடவடிக்கையே காரணம் என்று துணை ஆளுநருக்கு அருண்ஜேட்லி பதிலடி கொடுத்துள்ளார்